ஹாய் வணக்கம். நம்ம டெவில்ஸ் லேக்கில் இருக்கோம் இப்போது. ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா முக்கால்வாசி ஃபேமிலி கூட கேம்பிங் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. எக்ஸாக்ட் கேம்பிங்னா அங்கங்கே ஒரு கேம்ப் கிரவுண்ட் இருக்குது. ஸோ ஃபுல்லாகவே தங்குற மாதிரி பார்ஷியலாக. இது வந்து சும்மா அவுட்டோர் கேம்பிங் மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் அங்கங்கே நிறைய சேர்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நாங்களே வந்து பார்சல் வாங்கிட்டு வந்துட்டு இந்த டேபிளில் தான் உட்காந்து சாப்பிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா லேக்குக்குள்ளேயே இந்த மாதிரி நாலு டேபிள் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ லேக்குக்குள்ளே முட்டிக்கால் வரைக்கும் ஆழத்தில் சில பேர் உட்காந்து சாப்பிட்ருந்தாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ அங்கே டேபிள் அங்கே போட்டிருக்காங்க. இங்கே நிறைய ஃபேமிலிஸ் இருக்காங்க. இந்த மாதிரி டென்ட்டும் போட்டு டெம்பரரியாக ஒரு இது பண்ணுவாங்க. நிறைய ட்ரக்கிங் ட்ரையல்ஸ் இருக்குது. ஸோ அந்த மலை மேலே ஏறலாம் ஆக்சுவலி. ஸோ இப்போ பிளான் தான் பண்ணியிருக்கோம், அந்த மலை மேலே ஏறலான்னு ஒரு பிளான் இருக்குது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா சில மக்கள் இருக்காங்க அந்த மலை மேலே. பார்க்கலாம் எப்படி ஒரு கூட்டம் வந்துன்ட்டு. இது பார்த்தீங்கன்னா க்ரில் பண்ண ஏரியா. வேணாம் ஜிபி மூத்து. நாங்கள் இப்போ இந்த ட்ரையல் தான் போகிறோம். இங்கே நாலு இருக்குது போல். ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுவோம். இதுதான் ரயில்வே ட்ராக், இதுதான் ட்ரெயின். ஆமாம், இங்கே மேப் இருக்குது. இங்கே முதல்ல இங்கே மேப் பார்க்கலாம். வந்துட்டான் இந்தான் ஒரு மேப். நான் இங்கே எங்கே இருக்கோம், இப்போ நாங்கள் இங்கே இருக்கோமா? மேப் பார்க்கணுமா? ஆ பார்த்துக்கலாம், வேணாம் வாங்க போகலாம். நம்ம ட்ரெயின் ட்ரெயின் ட்ராவல், ட்ரெயின் ட்ராவல் போகலாமா? எப்படியே போகலாம் ட்ரெயின் ட்ராக்கில், வேணாம் காட்டுக்குள்ளே போகலாம். இங்கே ரெண்டு வழி போகுது. எந்த வழி? பேலன்ஸ் ஸ்டாப்பு. இங்கே போனது மான்லாம் இருக்கும் போல். இங்கே தவளையா? அப்படிலாம் சார் இவருங்க நண்பர்களே, பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே இருக்கிறோம்? இப்படியே இப்படிக்கா அப்படியே நாங்கள் இந்த இடத்துக்கு போகிறோம். அட் 0.6 miles. ஓகே போகலாம். போகிற வழியில் என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு காட்டிக்கிட்டே போகிறோம். உள்ளுக்குள்ளே வந்தாங்க. வெதர் பார்த்தீங்களா எப்படி சில்லுன்னு இருக்குல்ல, அங்கே வெயில் உரைச்ச மாதிரி இருக்கு. ஏதோ மலை ராக் மலை ஏறுற மாதிரி இருக்கு. இங்கே தான் நாங்கள் போகலான்னு இருக்கோம். அப்படி தான் நானும் நினைக்கிறேன். பாறைகளில் ஏறுற மாதிரி தான் இருக்குது வழி. பட் ஓகே ஏறலாம், அவ்வளோ மோசமாலாம் இல்லை. படிக்க சொல்லிருக்கேன். ஆமாம் ரொம்ப குறுகலா போதுல்ல, தடு மாதிரி மட்டும் கீழே விடுதா கஷ்டம். பண்ணாடி வேணாம். இப்படிதான் மேலே ஏற போறோம். போய் மேலே அப்படி தான் ஏறணும். எஸ் எஸ் யூ கேன் டு இட். அதோட மலை கல்லுலேயே கொஞ்சம் பாதை அமைச்சிருக்காங்க. நீங்கள் குறுக்க வந்துட்டாங்க, பழுக்குது. ஓய்வு தேவைப்படுகிறது. எவ்வளோ தூரம் இருக்கும் பாருங்க. ஆமாம் லைட் பரவாயில்ல, எவ்வளோ தூரம் வந்துடுமே. ஆமாம் நல்ல மேலே வந்திருக்கோம். இன்னும் போகலாம். போய்கிட்டே இருக்கு. இங்கே வந்தோம், இன்னும் அவ்வளோ தூரம் போக வேண்டியிருக்கு. கண்டிப்பாக கடைசி வரை செல்வோம் என்று நம்பிக்கை உள்ளது. இது ஒரு குட்டி கேவ் மாதிரி நல்லாயிருக்கு. இருங்க அவங்கெல்லாம் வெளில வந்து
ஆதிகாலத்து மக்கள் வாழ்ந்த ஒரு குகை மாதிரி அப்படின்னு சொல்கிறேன் நான், அது உண்மை இல்லை. எப்படி அருண் அவர்கள் உட்காந்து தியானம் பண்ண போறாரு, பண்ணிட்டு எப்படி இருக்கு தியானம் பண்ற மாதிரி இல்ல ஜி, பாம்பு கேக்கு வந்துடும் போது நீங்க வேற இருந்தாலும் நம்ம உள்ள போய் பார்த்துட்டு தான் வரணும். நல்ல ஒரு குகைக்குள்ள உட்காந்துருக்கேன் நானு, ஒரு குட்டி கோகமா இருக்கு. நிறைய தூரம் போனோம், நல்ல பெரிய மலை தான். மலை பேந்தத்தில் வர்றோம், மேலே ஏறிட்டு தான் இருக்கும். இப்போ லேக்கோட வியூ ரொம்ப நல்லா இருக்கு, அதான் நான் ஷூட் பண்ணு எடுத்துட்டு இருக்கேன். மலை மேலேருந்து பார்க்குற வியூ, வியூ மாதிரி. அங்கே யாரும் கல் அடிக்க சொல்லாடிட்டு இருக்காங்க, வந்திருக்கோம்ல ரெண்டு கண்ணு பத்திலேயே குருநா. No, don't take me a picture. I'll take your picture. Yeah. They then try to climb over this. They have safety measures. இது மேல அப்படியே ஏற போறாங்கன்னு நினைக்கிறேன். சோ ஏறி டாப்ல ஏறிறதுக்காக கயிறு கட்டி வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் மேல வந்திருக்கோம். 1 மணி 8 மணிக்கு போறீங்க. அப்படியே ஃபுல் லேக்கை வியூ பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் அங்கே தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். இது ஃபுல்லாக லேக் அந்த பக்கம் பில்டிங்லாம் இருக்குது, இன்னும் கூட போகுது இந்த இது, நல்லா இருக்கு. Look at this beautiful, beautiful place. It's really, really awesome. Smiling and cracking. சொல்லுங்க ஜி. நாங்கள் ஒரு என்னால் பேச முடியல ஜி, 0.4 மைல்ஸ் கிட்ட ஏறினோம். டிஸ்டன்ஸ் அவ்வளோதான், ஆனால் ஹைட் ரொம்ப அதிகம், ரொம்ப பயங்கரமான பாறைகள், ஸ்டீப்பாக இருக்கு. பாதையே இல்லை, ரொம்ப கல்லு கரட்ட முருடா இருக்கு. அதில் ஆனால் அதில் மக்கள் நடக்கிறதுக்காக நல்லா படிக்கட்டு மாதிரி படிக்கட்டுலாம் ஓரளவுக்கு பண்ணியிருக்காங்க. இப்போ நாங்கள் இறங்க போகிறோம் திரும்ப. ஸோ இறங்குறது தான் கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன், பேலன்ஸ் பண்ணி நடக்கணும், வலுக்குது ரொம்ப. பார்க்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள் எவ்வளோ குறுகலான பாதையாக இருக்குன்னு. ஏறதவளை இறங்குறது தான் கஷ்டம்னு நினைக்கிறேன். ஆமாம், அதான் சொன்னேன், இறங்கும் போது ஸ்லிப் ஆகும். ஆமாம், பார்த்து பார்த்து கால் வைக்கணும். ஆமாம், விழுந்து விட்டது. பாருங்க இந்த வியூவை, இதுதான் நாங்கள் இறங்க போகிற பாதை. அப்படியே ஒரு மலை மேலேருந்து கல்லெல்லாம் உருண்டு விழுந்தா எப்படி இருக்கும், அந்த உருண்டு விழுந்த கல்லில் இறங்கி போகிற மாதிரி இருக்கு. ஆனால் கொஞ்சம் பரவாயில்ல, இந்த மாதிரி பாதை வச்சுருக்காங்க. இவர் வந்து இப்போ இந்த இதில் ஏற போகிறாரு. முதல்ல இது வரைக்கும் இருக்கிறது தான் கஷ்டம்னு சொன்னார். இதுக்கு முன்னாடியே ஒருத்தங்க ரெண்டு பேர் ஏறினாங்க, கொஞ்சம் அடிபட்டு உட்காந்துருந்தாங்க. இவர் ஏற போகிறாரு. சேஃப்டிக்கு கிளிப்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. நல்ல கஷ்டமான ஒன்று தான் நினைக்கிறேன். ஆல் ரைட், ஆல் ரைட், ஹியர் வி கோ.
Yeah, wow, nice. Good job, nice. Thank you. Watched a lot of YouTube. ஓ இதை புல் பண்ணிட்டு அந்த இந்த ரோப்பை வந்து ஒரு மறுபடியும் புல் பண்ணுறாங்க. ஆமாம், பாடி வெயிட் அவங்க புல் பண்ணி புல் பண்ணி. ஆமாம், அந்த இதிலும் கிரிப்பாக பிடிச்சிக்குது. கையை ஆமாம் ஒரு ஒரு சர்க்கிள் மாதிரி பண்ணுறாரு. ஜூம் இன் வேணாம் பண்ணிக்கோங்க. கையை யா கையை ஒரு கிளாக் வைஸ் சுற்றுறாங்க. அதை கயரை சுற்றின உடனே கொஞ்சம் மேலே ஏறுது மூமெண்ட்டு. ஸோ ஸோ ஒரு பெல்ட் போட்டிருக்காங்க, அது சேஃப்டி டிவைஸ், அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மேலே போகலாங்கிறாரு அவர். இங்கிருந்து இவ்வளோ தூரம் ஏறி இருக்காரு. கண்டிப்பாக அவருக்கு ஏஜ் 50 இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை ஜி, மேலே இருக்கும். மேலே இருக்குமா? ஓ பரவாயில்ல. மொத்தமாக மேலே போயிடுவாங்களா இல்லை பாதியில் இறங்குவாங்களான்னு தெரியல. இந்த இடம் தான் கஷ்டம் போல, அதுக்கப்புறம் ஏறிலாங்கிறாங்க. ஆமாம், இது கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்குது கீழெல்லாம், அங்கெல்லாம் கால் வைக்கிறதுக்கு இடம் இருக்குது. ஸோ வா பரவாயில்ல, இந்த ஏஜ் ரொம்ப பிரேவாக ஏறுறாரு. Wow, awesome. நல்லா அவர் ரீச் ஆயிட்டாரு. ஒரு வழியாக இறங்கிட்டோம், முடியல கொஞ்சம் கை கால வலிக்குது. இறங்கும் போது நிறைய வீடியோ எடுக்க முடியல, ரொம்ப கால் வலிக்குச்சு. ஸோ இறங்கினதுக்கப்புறம் எடுத்திருக்கோம். ஸோ இப்போ நாங்கள் நெக்ஸ்ட்டு கொஞ்ச நேரம் லேக்கில் போயிட்டு கொஞ்ச நேரம் இருக்க போகிறோம், அங்கே பார்க்கலாம். நாங்கள் இங்கேருந்து பேலன்ஸ் ஸ்டாக் இங்கே வரைக்கும் போயிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படி போயிட்டு அப்படியே இறங்கிட்டோம். இது எல்லாமே ஃபுல்லாக மலை தான், மலை அந்த பார்த்த கல்லில் தான் ஏறணும். இப்போ சும்மா இந்த பாதையில் போயிட்டு வரலான்னு இருக்கோம், அதுக்கப்புறம் லேக்கில் போயிட்டு கொஞ்சம் நேரம் உட்கார போகிறோம். இது ஒரு காட்டுப்பகுதி மாதிரி இருக்குது, இது ஒரு ட்ரையல் பகுதி மாதிரி இல்லை ஜி. இந்த தவளை இருக்கும் போல், தவளை சிம்பிள்லாம் போட்டிருக்கு. தவக்கலை தேரை இருக்கலாம். ஒரு அடர்ந்து வணக்கத்துக்குள்ளே சென்று கொண்டிருக்கோம். இந்த காட்டில் நிறையா மான் இருக்கும் போல். நாங்கள் வர வழியில் ஒரு ஹைவேயில் ஒரு மான் செத்து கிடந்து, நம்ம ஊரில் நாய் செத்து கிடந்த மாதிரி. minutes 21 seconds. ஆனால் நம்ம எவ்வளோ இன்றைக்கி டோட்டலில் காலில் டென்னிஸு எல்லாம் விளையாண்டதில் எவ்வளோ எவ்வளோ சொல்லு எவ்வளோ முடிச்சிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு. 14 அப்படியே அந்த பக்கம் பாறைக்கு போகுது, இது இந்த பக்கம் காட்டு பகுதிக்கு போகுது. இது என்னவென்று பார்ப்போம். இது தவளை, இந்த பக்கம் போனால் தவளையா, இந்த பக்கம் போனால் ஏதோ முயல் மாதிரி இருக்கு. முயல் இல்லை, ரக்கூன். ரக்கூனா இது பேர்? இது பேர் ரக்கூன். ஏற பார்க்குறான் அவன். வடா வடா வடா. பச்சை கலர் ஒரு புழு. இது எங்கே போயிட்டோம்? தெரியுது பாருங்க, தெரியல நல்லா தெரியுது. தெரியுது பாருங்களேன், அந்த மூக்கு மாதிரி ஒன்று, அதுதான் அந்த பேலன்ஸ் ஸ்டாக். இந்த கல் கல்லாக இருக்கா, அதுக்கு மேலே ஒரு மூக்கு மாதிரி ஒன்று இருக்கு பாருங்க. தண்ணிக்கு வந்துட்டோம், ரொம்ப பியூராக இருக்குது தண்ணி. சும்மா தண்ணியில் இறங்கலான் இருக்கோம். டெவில்ஸ் லேக்கு தான் சும்மா இறங்கி
குளிக்க போகிறதில்ல, பட் சும்மா கால் நினச்சி இங்கே இங்கே இருக்க போகிறோம். இங்கே ஃபுல்லாக ஜாலியாக, ரொம்ப ஆழம் இல்லை, அதனால் நிறைய குழந்தைங்களாக விளையாடிட்டு இருக்காங்க ஜாலியாக. தண்ணி ரொம்ப பியூராக இருக்குது, இங்கே கால்லாம் நல்லா தெரியுது பியூராக. லோ ஆங்கிள், நிறைய குட்டி குட்டியாக ஃபிஷ் இருக்கு. டேவிட் செக்கில் கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் நெக்ஸ்ட்டு கேம்பிங்க்கு வரலான் இருக்கோம். ஒரு நாள் வந்து டென்ட் போட்டு கேம்ப் கிரவுண்டில் நைட் ஸ்டே பண்ணி ட்ரையல்ஸ் போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது. பார்பிக்யூ பண்ணி சாப்பிட்டு, யா மேபி இன்னும் 2-3 வீக்ஸ் கழிச்சு பண்ணலான்னு இருக்கோம். பார்க்கலாம், சி யூ, பாய்